பல்கலைக்கழகங்கள் வெளிப்படைத்தன்மையோடு ஒரே நிலைப்பாட்டோடு செயல்பட வேண்டும் அப்படின்றத அறிவுறுத்திருக்கீங்க என்ன மாதிரியான மற்ற அறிவுரைகள்லாம் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு கொடுத்துருக்கீங்க குறிப்பாக பல்கலைக்கழகங்களை பொறுத்த ஒவ்வொரு கல பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு காலத்தில் அட்மிஷன் நடத்துறது தேர்வு நடத்துறது இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரு யூனிஃபார்மிட்டி எல்லோரும் ஒன்றாக செயல்படுகிற ஒரு நிலைமையை வளர்க்க வேண்டும் அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த தேர்வு இப்போ முதல்ல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் மதிப்பெண்கள் பெறப்பெற்ற பிறகு நமக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து அட்மிஷன்ஸ் முதல்ல மாணவர் சேர்க்கை எல்லா பல்கலைக்கழகம் ஒரே டைமில் துவக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம் போல் மாணவர் சேர்க்கைக்கு ஒரே மாதிரியான முறையை அந்தந்த பல்கலைக்கழகங்களும் பின்பற்ற வேண்டும் அந்த அடிப்படையிலேயும் சொல்லியிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அது முதல்லையே கலைஞராட்சி இருக்கும் பொழுதே ஒற்றைச்சாலரை முறையை கொண்டு வந்து தான் அந்த பொறியியல் கல்வி மாணவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அதே ஒற்றைச்சாளரி முறையை இப்பொழுதும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு இருக்கிறோம் குறிப்பாக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பாகவே இந்த பல்கலைக்கழகங்களில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறதா அப்படின்னு தொடர் ஆய்வும் நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்க இப்போது இருக்கக்கூடிய துணைவேந்தர்களிடம் இந்த கருத்தை முன் வச்சிருக்கீங்களா இல்லை மூன்று பல்கலைக்கழகங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அங்கு என்ன மாதிரியான ஆய்வு இப்போது நடந்துட்டுருக்கு அதான் அந்த பல்கலைக்கழகங்களில் பொதுவாக நியமனத்திலே இருந்து மாணவர் சிற்பிலிருந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்தால் போர்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவைகளை எல்லாம் விசாரிப்பதற்காகத்தான் மூன்று பல்கலைக்கழகங்களிலே குழுக்களை நியமித்திருக்கிறோம் ஜாயின்ட் செக்ரட்டரி அதே போல் துணைச் செயலாளர் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து அதை நடத்துவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் அது விரைவில் அந்த பணியும் நடைபெறும் ஆகவே குறிப்பாக எல்லா பல்கலைக்கழகமாக இருந்தாலும் பணி நியமனமாக இருந்தாலும் ரீஸ்டார் போஸ்ட்டாக இருந்தாலும் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸாக இருந்தாலும் பேராசிரியர் இருந்தாலும் எல்லாம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு தான் சொல்லியிருக்காங்க வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை துணைவேந்தர்களும் வலியுறுத்தி இருக்கிறேன் எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒரே மாதிரியான திற திறமையை அனு அனுசரித்து நியமிக்கிற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை தேர்வுகள் நடத்தக்கூடிய விவகாரமாக இருக்கட்டும் பல்வேறு விவகாரங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டாலும் கவுன்சிலிங்கை பொறுத்தவரை அவ்வப்போது ஒரு ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவது வழக்கமாக இருந்தது இந்த முறை கடந்த முறையில் இருக்க போகிறன்ற அதே முறை தான் கடைபிடிக்கப்பட இருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த முறை விட இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவர்களை அட்மிட் பண்ணுவது என்பது அவர்களை சேர்ப்பது என்பதே ஒற்றைச்சாளரை முறையை கொண்டு வந்தவரே தலைவர் கலைஞர் தான் கொண்டாந்தார் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கிற பொறியியல் கல்லூரிகள் எல்லோருமே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அவர்கள் டோட் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்ததற்கு பிறகு அவர்கள் பெறுகிற மதிப்பெண்களினுடைய அடிப்படையில் ரேங்க் அவைகள் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு அவரோட கேட்கிற விருப்பக் கல்லூரி அந்த அடிப்படையிலும் பண்ணப்பட்டு அந்த அடிப்படையிலே தான் இப்போ பொறியியல் கல்லூரி மாணவர்கள் எந்த க அண்ணா பல்கலைக்கழகமாக இருந்தாலும் மற்ற கல்லூரிகளாக இருந்தாலும் நியமிக்கப்படுவார்கள் எம்ஃபில் படிப்பை பொறுத்தவரை சில பல்கலைக்கழகங்களில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த துணைவேந்தர்களுடைய ஆலோசனையில் அனைத்து பல்கலைக்கழகத்துலையும் எம்ஃபில் படிப்புகள் நடைபெறப்படுத்துவதற்கு தொடங்குவதற்கான நடைமுறை கடைபிடிக்கப்படும் இப்போ குறிப்பாக எம்ஃபில்லை பொறுத்தவரையில் இருவேறுபட்ட கருத்து இருக்குது வேண்டாம்னு ஒன்று பிரிவினர் சொல்கிறாங்க இல்லை வேண்டும்னு ஒரு பிரிவினர் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் எம்ஃபில்ங்கிறது இப்பொழுது எல்லா கல் பல்கலைக்கழகங்களிலுமே ஒரு இரண்டு மூன்று பல்கலைக்கழகம் தவிர மூணு பல்கலைக்கழகங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு சில பல்கலை மாணவர் சேர்க்கையே இல்லை ஆகவே எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரே மாதிரியாக எம்ஃபில் கோர்ஸை எம்ஃபில்லை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்கும் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்